வழங்குவதாக கூறி திமுக கவுன்சிலர் பணப்பட்டுவாடா செய்வதாக திண்டுக்கல் மக்களவை தொகுதியின் பாமக வேட்பாளர் திலக பாமாவுக்கு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வேட்பாளர் வந்ததால் திமுக கவுன்சிலர் விழுந்தடித்து ஓடினார் மக்களவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் திண்டுக்கல் மக்களவை தொகுதி வேட்பாளர் திலகபாமா திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினாறாவது வார்டு எம்எஸ்பி பள்ளி எதிரே திமுக வார்டு கவுன்சிலர் சேகர் வாக்காளருக்கு பூத் ஸ்லிப் மற்றும் பணம் பட்டுவாடா செய்வதாக பாமக வேட்பாளர் திலகபாமாவுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து திலகபாமா தனது ஆதரவாளர்களுடன் நேரடியாக சென்று திமுக வார்டு கவுன்சிலர் சேகரிடம் நீங்கள் பூத் ஸ்லிப் வழங்குகிறீர்களா அல்லது பணப்பட்டுவாடா செய்கிறீர்களா என்று கேட்டார் இதை சற்றும் எதிர்பார்க்காத திமுக கவுன்சிலர் தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடினார் காவல்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிகளுக்கு திலகபாமா தகவல் அளித்ததை அடுத்து அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர் திண்டுக்கல் மக்களவை தொகுதி முழுவதும் திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்ததாகவும் அதற்கு அதிமுக வார்டு உறுப்பினர்கள் உடந்தையாக இருப்பதாகவும் அவர்கள் மீது தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திலகபாமா கோரிக்கை விடுத்துள்ளார்